நம்மளுடைய பியூட்டி டிப்ஸ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக டெய்லியும் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுவோம். அப்போது வந்து கிளென்சிங் பண்ண அப்புறம் வந்து நம்ம ஃபேஸில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சீரம் அப்ளை பண்ணணும். ஒரு சீரம் வாங்குக்கே ரேட் பார்த்திங்கன்னா 200 ஆகுது. அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கும் பொருட்கள் வச்சு நம்ம எப்படி நம்ம சீரத்தை வந்து ரெடி பண்ணலாம். இந்த சீரம் நம்ம ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா லைட்னிங் ஆகும், நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம இதே கடையில் உள்ள வாங்குறதுக்கு இது சீரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிதளவாவது அவங்க வந்து அதில் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து வீட்டிலேயே வந்து சீரம் வந்து தயாரிக்கிறதுனால வந்து அதில் கெமிக்கல் ஒன்றுமே இருக்காது. இது நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரம் வந்து நம்ம ஃபேஸில் டெய்லியும் அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோன்னா நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா லைட்னிங் பண்ணுக்கு கூட நல்லா ஹெல்ப் பண்ணுது. உங்கள் ஸ்கின் வந்து லைட்னிங் ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா கண்டிப்பாக இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரத்தில் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணி வந்தோம்னா இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா பிம்பிள்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சீரம் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே இல்லாமல் நமக்கு வந்து முகத்தில் வந்து முகச்சுருக்கங்கள் காணப்படும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து முகம் வந்து சுருக்கங்கள் ஏற்படும். அந்த சுருக்கத்தை கூட இந்த சீரத்தை யூஸ் பண்ணி தடுக்க முடியும். இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, 1 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் கலர் வந்து லைட்னிங் ஆக்க கூட நல்லா ஹெல்ப் பண்ணும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாயை சுற்றி வந்து பிளாக்காக இருக்கும். இந்த சீரத்தை நம்ம அப்ளை பண்ணி வந்தோன்னா அந்த பிளாக்காக இருக்கிறது கூட நமக்கு வந்து நாளடைவில் வந்து கிளியர் ஆக்கி தருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. நம்ம வீட்டில் இருக்கும் பொருட்கள் வச்சு தான் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த சீரத்தை வந்து நீங்கள் நைட் வந்து ஃபேஸை வந்து கிளென்சிங் பண்ணிவிட்டு கூட நைட் க்ரீமாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து லைட்டாக க்ரீம் மாடலில் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இது நைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல யூஸாக இருக்கும். இந்த ஃபேஸ் சீரம் வந்து தயாரிக்க என்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்க முன்னாடி, நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா வீடியோ கீழே வர ரெட் பட்டனை டச் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் போடிய வீடியோ உடனுடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும். இனி இந்த ஃபேஸ் சீரம் தயாரிக்கக்குள்ள பொருட்கள் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துருங்க. இந்த க்ளீன் பவுலில் வந்து 4 விட்டமின் சி டேப்லெட் போட்டுருங்க. விட்டமின் சி பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நமக்கு ஸ்கின்னை வந்து லைட்னிங் பண்ணுக்கும் ஒயிட்னிங் பண்ணுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பொதுவாக வந்து விட்டமின் சி டேப்லெட் வந்து சாப்பிட்றனால பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. அவங்க வந்து டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் விட்டமின் சி டேப்லெட் வந்து அவங்க எடுப்பாங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 4 விட்டமின் சி டேப்லெட் எடுத்துருங்க. இதை வந்து அந்த பவுலில் போட்டுக்கிட்டு தேவையான அளவு வந்து ரோஸ் வாட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. அந்த ரோஸ் வாட்ரு வந்து இந்த விட்டமின் சி டேப்லெட்டை வந்து கரைக்கிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் தான். இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து நமக்கு ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் ஹேருக்காக இருக்கட்டும் நல்ல ஒரு யூஸ் உள்ளதாக தான் இந்த விட்டமின் இ கேப்சூல் இருக்குது. இது நார்மல் மெடிக்கல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். இதுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 15 ரூபாய் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த விட்டமின் இ கேப்சூல் 4 விட்டமின் சி டேப்லெட் எடுத்திருக்கீங்க ஏன்னா விட்டமின் இ கேப்சூல் வந்து ரெண்டெனா நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் விட்டமின் இ கேப்சூலும் அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல்லும் வந்து நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணி வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை கிளியர் பண்ணி தருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. இந்த விட்டமின் இ கேப்சூல் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபேஸில் இருக்கும் சுருக்கங்களை வந்து நாளடைவில் வந்து கிளியர் பண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து லைட்னிங் பண்ணுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷான அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறத விடவும் உங்கள் வீட்டிலே வந்து ஃப்ரெஷ்ஷான அலோவேரா இருந்துச்சுன்னா அதுலேருந்து அந்த ஜூஸை எடுத்துருங்க. இந்த ஜெல்ல வந்து அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சோத்து கற்றால ஜெல் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வரும் ப்ராப்ளங்களை தடுக்க வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாமல் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுது. உங்கள் ஸ்கின்னில் வந்து சன் டேன் ஏதாவது இருந்தால் கூட அதை வந்து மாற்றி எடுக்கக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. இதை 4 பொருட்களை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா
இதே போல் ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்துருங்க. இந்த கண்டெய்னரில் வந்து நீங்கள் இதை வந்து எடுத்து வச்சுருங்க, எடுத்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்படி நம்ம வந்து 15 நாள் வர இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலாம். 15 நாட்கள் கழிஞ்சு இதை வந்து வேறு திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் நைட் டைம் வந்து கிளென்சிங் பண்ணிவிட்டு தூங்க போகிறதா இருந்துச்சுன்னா இந்த க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். மறுநாள் டே டைம் நீங்கள் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் உங்கள் ஸ்கின் கலரை வந்து சேஞ்ச் பண்ணுக்கு கண்டிப்பாக இந்த சீரம் வந்து நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி லேடிஸ் வந்து கெமிக்கல் உள்ள க்ரீம் ஒன்றுமே அப்ளை பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த இது க்ரீம் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது க்ரீம் மட்டும் நம்ம நைட் டைம் அப்ளை பண்ணலாம், சீரம் மட்டும் டே டைம் நமக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு ரெண்டாட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ப்ரெக்னன்சி லேடிஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தா கூட கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த கெமிக்கலும் இதில் ஆட் பண்ணாது, உங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் வராது. பயம் இல்லாமல் தாராளமாக இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணலாம், ஒரு நல்ல சீரம் மட்டும் அப்ளை பண்ணலாம். இது பெண்கள் மட்டும்தான் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணணுமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பெண்களும் யூஸ் பண்ணலாம், ஆண்களும் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் சின்ன பிள்ளைங்க வந்து சன் டேன் வந்து அவங்க ஃபேஸில் அதிகமாக இருக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ எல்லா வயது உள்ளவங்களுக்கும் வந்து ஃபேஸில் வந்து பெரிய ப்ராப்ளமாக எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ். இந்த பிம்பிள்ஸு கூட இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் 2-3 வீக் வரை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடாது. ஒரு 1 மந்த்துக்கு மேலே நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து சேஞ்ச், இது ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆக தொடங்குறது தெரியும். இது ஏன்னா இயற்கையான பொருட்கள் வச்சு தான் நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான், எதுவாக இருந்தாலும் நமக்கு ஸ்கின்ல வந்து ரிசல்ட் தான் இருக்குது, டைம் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு மேலே வர நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக யாராவது என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறதா இருந்துச்சுன்னா வீடியோ கீழே வர ரெட் பட்டனை டச் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் போடிய வீடியோ உடனுடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும்.